நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பேரின்ப நாமத்திலே வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நம்ம வேத வசனத்துக்காக எடுக்கப்பட்ட வேத வசனங்களுக்கு நேராக நம்ம கடந்து போவோம். கடந்த நாட்களில் பல காரியங்களை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். கடந்த வாரம் கூட நம்ம என்ன பேசினோம், விசுவாசத்தேன் ஆகையால் பேசுகிறேன்னு சொல்லி தியானித்தோம். போன வாரத்தில் அந்நிய பாஷையை பேசுகிறதுனால நம்ம எப்படி இந்த கடைசி காலத்தில் கொடிய காலங்களுக்கு தப்பிக்கலாம்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இந்த நாளிலும் கூட நம்ம தியானிக்க போகிற வேத வசனத்துக்கு அடிப்படையாக எடுத்துக்கொள்ளப்படுகிற வேத வசனம் 2 கொரிந்தியர் 2:11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அல்லேலூயா. இங்கே பார்க்குறோம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பார்க்குறோம் இங்கே சாத்தானால் நம்ம மோசம் போயிடக்கூடாதுன்னு அப்படி செஞ்சேன்னு சொல்கிறாரு. எப்படி செஞ்சாரு நமக்கு அது தெரியாது. அடுத்து அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவேன்றார். அவனுடைய தந்திரங்கள் என்ன அதுவும் தெரியல. அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் சாத்தானுடைய தந்திரம் என்ன, அவன் எப்படி நம்மளை மோசம் போக்குறான் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஒரு மிஷினரி பிரயாணங்களை மேற்கொண்டு ஊழியர் செய்தவர். பாருங்கள் பாருங்கள், அவர் 3 மிஷினரி பயணங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறாரு. நம்ம பைபிளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பவுலுடைய அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மிஷினரி பிரயாணம் 1, 2, 3 நமக்கு படங்கள் போட்டிருக்கோம். அவருடைய 2வது மிஷினரி பிரயாணத்தில் அவர் எங்கே போகிறாருனா கொருந்து பட்டணத்துக்கு போகிறாரு. அங்கே கொருந்து பட்டணத்துக்கு அவர் போன பிறகு அங்கே என்ன பண்ணுறாரு, அங்கே ஆக்கிலா பிரிஸ்கில்லாவோட அறிமுகம் கிடைக்குது. அடுத்து அத்தேனி பட்டணத்துலேருந்து திமேத்தேயும் ஷீலாவும் வந்த உடனே இவருக்கு ஆவியில் நல்ல பலன் கொண்டு தைரியமாக இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்துகிறார். பாருங்கள், அப்போ என்ன பண்ணுறாங்க, யூதர்கள் எழும்பி அவரை வந்து எதிர்த்து அவரை வந்து ஊழியர் செய்ய விடாமல் அவரை வந்து விபத்திரவப்படுத்துகிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நான் உங்களுக்கு சொல்லணும்னு வந்தேன்னா நீங்கள் ஏற்றுக்கலை, நான் புறஜாதிகள் இடத்துல போகிறேன்னு சொல்லி புறஜாதிகள் இடத்துல ஊழியர் செய்ய போயிடுறாரு. அப்போ புறஜாதிகள் என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கிட்டு ஞானஸ்தானம் பெறுறாங்க. அப்போ ஒரு நாள் ராத்திரி தேவனாகிய கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி அவர் சொல்கிறாரு, பவுலே பயப்படாத, நீ மௌனமாக இருக்காத, நான் உன்னை காக்கும்படிக்கு நான் உன் கூடையே இருக்கிறேன், நீ என்ன பண்ணு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ தைரியமாக நீ வந்து என்ன பண்ணு, உன்னோட சுவிசேஷத்தை அறிவி, இங்கே எனக்கு நிறைய ஜனங்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலோட பேசின உடனே பவுல் என்ன பண்ணுறாரு, 1.5 வருஷம் அந்த கொருந்து பட்டணத்தில் தங்கி இருந்து அங்கே ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து அங்கே ஒரு சபை உருவாகிறது. அந்த திருச்சபைக்கு ஃபவுண்டர் யாருன்னா நம்மளுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் தான். அப்போ 1.5 வருஷமாக அவர் எவ்வளவு டீச் பண்ணி கொடுத்துருப்பார். பாருங்க, அருமையாக டீச் பண்ணி அருமையான சபையை அதை உருவாக்கிட்டாரு. இப்போ அந்த உருவாக்கிட்டாரு. இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கேருந்து வந்துட்டார், கொருந்து பட்டணத்துலேருந்து வந்துட்டார். அடுத்து பிரயாணத்தை அவனை மிஷினரி பிரயாணத்தை ஆரம்பித்து அவர் வந்துட்டார். பாருங்கள், வந்துட்டார். இப்போ என்ன பண்ணுறாரு, வந்த பிறகு அவங்கள குறித்து அவருக்கு வந்து ஃபாலோ வந்துகிட்டே இருக்குது. அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த ஊழியங்களை குறித்து கேள்விப்படுறாரு. அங்கே இருக்கிற விசுவாசிகள் எல்லாரையும் இவருக்கு தெரியும், ஏன்னா இவர் சம்பாதிச்ச ஆத்துமாக்கள் தானே. ஸோ அவங்க ஒவ்வொருவரையும் நினச்சி அவர் ஜபம் பண்ணுறாரு. நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது, நிருபங்களை வாசிக்கும் போது பவுல் சொல்வார், நான் உங்கள் எல்லாரையும் நினச்சி ஸ்தோத்தரிக்கிறேன், உங்கள் நினைக்கும் போதெல்லாம் ஸ்தோத்தரிக்கிறேன், உங்கள் ஒவ்வொருத்தருக்காக ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ அது மாத்திரம் இல்லை, அந்த சபையை குறித்த கவலை என்ன அதிகமாக நொறுக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறத பார்க்குறோம். அப்போ அவர் திருச்சபையினுடைய விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் நினச்சி நினச்சி அவர் ஜபிக்கிற ஒரு தேவ மனுஷன். அப்போ பாருங்கள், அவருக்கு செய்தி வருகிறது, என்ன வருகிறதுன்னா வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:5 எடுத்துட்டோம்னா அந்த அதிகாரத்தை முழுசும் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்குதுன்னா அங்கே பார்க்குறோம், அங்கே உள்ள அந்த கொருந்து பட்டணத்து திருச்சபையில் இருந்த ஒரு விசுவாசி என்ன பண்ணிட்டான், விபச்சார பாவத்தில் விழுந்துட்டான். அந்த விபச்சார பாவத்திலையும் விழுந்தது எப்படின்னா, புறஜாதியார் கூட சொல்லப்படாத ஒரு விபச்சார பாவத்துக்குள்ள அவன் விழுந்துட்டான். விழுந்த பிறகு என்ன பண்ணி விழுந்து விட்டான். அந்த விழுந்த உடனே என்ன பண்ணியிருக்கணும், திருச்சபையா இதை பார்த்த உடனே அவனை கூப்பிட்டு கண்டிச்சு அவனை மனம் திரும்புவதற்கு அவனுக்கு டைம் கொடுத்துருக்கணும். ஏன்னா நமக்கு இயேசு கிறிஸ்தனுடைய போதனை தெரியும். இயேசப்பா என்ன சொல்லியிருக்கிறார், நமக்கு ஒருத்தன் தப்பு பண்ணா அவனை தனி ஒரு சகோதரன் ஒருவன் தவறு பண்ணா நீ அவனை தனிமையாக அவன்கிட்ட போய் சொல்லு,
நீ இப்படி செய்யாதன்னு தப்பு அவனுக்கு உணர்த்து. அவன் கேட்கலையா, ரெண்டு மூணு பேரை கூட்டிட்டு போ, அப்படியும் கேட்கலையா, அவன் சபைக்கு சொல்லு, சபைக்கும் அவன் கேட்கலையா, அப்போ அவன் என்ன பண்ண, அவனை வந்து நீ வந்து ஒரு அஞ்ஞானியை போல நீ அவனை விற்று அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இங்க இங்க பாத்தீங்கன்னா பவுல் பாக்குறாரு, இந்த குருதி சபையில இந்த ஒரு பையன், ஒரு மனுஷன், ஒரு சகோதரன் என்ன பண்ணிடுறான், புறஜாதிகளுக்கும் சொல்லப்படாத ஒரு அவலட்சணமான ஒரு விபச்சார பாவத்துல விழுந்துட்டான், பாவத்துல இருக்கிறாமே இருக்கிறானா. அந்த திருச்சபையா இருப்பாருங்க, அவனுக்கு அவனை கண்டிச்சு அவன் மனம் திரும்புதலுக்கு அவனுக்கு இடம் கொடுத்து அவன் இப்படி தப்பு பண்ணிட்டானே, ஐயோ நம்ம திருச்சபையில நம்ம சரீர ஆண்டவுடைய சரீரமாகிய இந்த திருச்சபையில ஒரு உறுப்பு இப்படி கரப்பட்டுருச்சேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள துக்கம் வரல. அந்த சபையை அவன் அதுக்கு அதற்காக அதை துக்கப்படலை, அவங்க அதுக்காக வருத்தப்படலை, அவனை எதுவுமே செய்யாம அவனை கண்டுக்காம விட்டுடுறாங்க பாருங்க. இதை பார்த்த உடனே பவுலுக்கு தாங்கவே முடியல. அவர் சொல்றாரு, உங்களுக்கு தெரியாதா, கொஞ்சம் புளித்தமா எல்லாம் புதுசா பிணைஞ்ச எல்லா மாவையும் உப்பு பண்ணிரும், புளிப்பாக்கிருன்னு உங்களுக்கு தெரியாதா, இப்படிப்பட்டவனை நீங்க என்ன பண்ணணும், விபச்சாரக்காரனோட நீங்க கலக்கவே கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேனே, இப்படிப்பட்டவனை நீங்க எப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்படிப்பட்டவனோட நீங்க சாப்பிடக்கூடாது, அவன் கூட கலக்க கூடாது, இந்த பொல்லாதவனை நீங்க சபையை விட்டு வெளியேற்றணும், தள்ளுங்க, அவனை விலக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தை முடிக்கிறாரு பாருங்க. அப்ப அந்த ஒன்று குறந்திய 5 அதிகாரத்துல ஒரு மனுஷனுடைய காரியங்களை குறித்து சொல்றாரு. இதை கேட்டு என்ன பண்ணிடுறாங்க, குறுந்து சபை மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, அந்த மனுஷனை உணர்வடைஞ்சு, குறுந்து சபை மக்கள் உணர்வடைஞ்சு, விசுவாசிகள் உணர்வடைஞ்சு அந்த மனுஷனை என்ன பண்ணிட்டாங்க, அவனை சபையை விட்டு துரத்திட்டாங்க. இப்போ இது எப்போ நடக்குது அப்படின்னா, இந்த குறுந்து நிருபம் எப்போ எழுதப்பட்டதுன்னா கிபி 56 எழுதப்பட்டது. பார்த்துக்கோங்க 56 தொடக்கத்தில் எழுதப்படுது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாசித்தோமே 2 Corinthians 2:11 அங்கே சொல்ல, அங்கே பார்க்குறோம் சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு நான் அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே சொல்றாரு. இங்க தான் நம்ம பார்க்கிறோம் என்ன காரியம்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ என்ன பண்ணியாச்சு, அந்த பையனை வந்து அந்த சகோதரனை சபையை விட்டு விளக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாரு, அந்த சபையை விட்டு விளக்குனாலும் அவனை குறிச்ச காரியங்களை பவுல் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அவன் எப்படி இருக்கான், ஏது இருக்கிறான், அவன் மனம் மறந்துறானா, அவன் துக்கப்படுறானா அப்படின்னு சொல்லி அவனை பத்தி விசாரிக்கிறார். அவர் விசாரிக்கும் போது அவருக்கு கிடைக்கிற தகவல் என்ன, வாசிக்கலாம் 2 Corinthians 2:6-10 வாசிக்கலாம். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும், ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும், அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். ஹலேலூயா. இங்க பார்க்கிறோம் என்ன பார்க்கிறோம்னா, பவுல் என்ன பண்றாரு, அந்த பையனை குறித்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், 1 Corinthians நிருபம் வந்து கிபி 56 துவக்கத்துல எழுதப்பட்டது. இந்த 2 நிருபம் எப்ப எழுதப்பட்டதுன்னா, அந்த அதே கிபி 56 பிந்தைய நாட்கள், அதாவது கடைசியில் எழுதப்பட்டது. அப்போ பாருங்க, 1 இந்த மனுஷனுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாயிருச்சு. என்ன மாற்றம் உண்டாயிருச்சு, அவன் தன்னுடைய தவறை நினைச்சு வருந்த ஆரம்பிச்சிட்டான். சபையை விட்டு அவனை புறக்கணிச்சிட்டாங்க, அது நிமித்தம் அவனுக்கு வருத்தம் வந்துருச்சு, அவன் துக்கம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறான், அப்போ அவன் துக்கப்படுறது தெரிஞ்ச உடனே பவுல் சொல்றாரு, அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால வந்த இந்த தண்டனையே போதும், ஏன்னா நான் சபையர் எல்லாரும் அவனை புறக்கணிச்சிட்டாங்க, அது அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியாது, அந்த தண்டனையே அவனுக்கு போதும், அதிக துக்கத்தில் அவன் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்க அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க அவனுக்கு அன்பு பாராட்டுங்க, நான் நீங்க மன்னிங்க, நானும் அவனுக்கு மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு அவனை மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்பதான் சொல்றாரு 2 Corinthians 2:11 சொல்றாரு. இப்ப புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்த நான் என்ன பண்ணேன், நான் அவனுக்கு மன்னித்தேன். சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல, என்ன அது, மன்னிக்க முடியாத தன்மை இருக்கு பாருங்க, அதுதான் சாத்தானுடைய தந்திரம் பாருங்க.
வெளிப்படுத்தல் 12:9 பார்க்கிறோம், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம்னு சொல்லி நம்ம பிசாசை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ பாருங்க, இந்த உலகத்தை மோசம் போக்குகிற பிசாசானவன் என்ன பண்ணுறான், இன்றைக்கு திருச்சபையின் விசுவாசிகளையும் மோசம் போக்கு அவன் தீவிரித்து இருக்கிறான் பாருங்க. அப்படி அவன் மோசம் போக தீவிரித்து இருக்கிற இந்த நாட்கள் அவன் எடுக்கிற ஒரு ஆயுதங்களில் ஒன்று என்ன தெரியுமா, மன்னிக்க முடியாத சுபாவம். பார்க்கிறோம் நம்ம ஆதியாகமம் 3:1 பார்க்கிறோம், நம்ம சர்ப்பமானது என்ன பண்ணுச்சு, தந்திரமுள்ளதான் இருந்து அது என்ன பண்ணுச்சு, ஏவால வஞ்சிச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஏவால வஞ்சிக்கிறதுக்கு அவன் எடுத்த தந்திர காரியம் என்ன, கீழ்ப்படியாம ஆண்டவர் செய்ய பறித்து சாப்பிடாதன்னு சொன்னதை பறித்து சாப்பிட வச்சான், அவன் தந்திரமா பேசி அந்த காரியத்தை வச்சான். பாருங்க, இன்றைக்கும் அவன் பிசாசனவன் பல தந்திரங்களை வச்சு இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தை விட்டு தேவனை விட்டு மனுஷங்களை பிரிக்கிறதற்கு அவன் தீவிரித்து செயல்படுறான். வாசிக்கிறோம் 1 பேதுருவோடைய நிர்பங்களில் வாசிக்கிறோம், பிசாசு அவனவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ பாருங்கள், இன்னைக்கு பிசாசனவன் மனுஷர்களை மோசம் போக்கும்படியாக தன்னுடைய தந்திர வலையில் அவங்க விழும்படியாக விதவிதமான தந்திர யுக்திகளை வைத்து ஜனங்களை மோசம் போக்கும்படியாக அவன் அழைகிறான். இன்றைக்கு அவனுடைய தந்திர மோசப்போக்குகிற ஒரு காரியம் என்ன எதுன்னா மன்னிக்க முடியாத சுபாவம். இன்றைக்கு அதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். சரி, இந்த மன்னிக்கிறதற்கும் பிசாசுக்கு நம்ம மன்னிக்காமல் இருந்தால் அதனால பிசாசுக்கு என்ன லாபம் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். பாருங்க, நம்ம மன்னிக்காமல் இருந்தோம்னா நமக்கு கிடைக்கிற பெரிய காரியம் என்னன்னா ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்துலையும் நம்ம நல்லா வாழ முடியாதுங்க, நமக்கு மறுமையிலே நமக்கு ஒன்றும் இல்லைங்க. எவ்வளோ கொடுமையான ஒரு காரியம் பாருங்கள், இம்மையிலையும் நமக்கு ஒன்றும் கிடையாது. இம்மையிலும் நம்முடைய வாழ்க்கை ஒரு நரக வாழ்க்கையாக இருக்கும், மறுமையிலையும் நமக்கு நரகம் தான். பார்ப்போம் நம்ம வாசித்தோம்னா மத்தேயு 18:21-35 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அங்கே யாரை குறித்து பார்க்குறோம்னா, இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாக்கிட்ட கடன்பட்ட ஒரு மனுஷ ஒரு ஊழியக்காரனையும் அந்த ஊழியக்காரன்கிட்ட கடன்பட்ட உடன் வேலைக்காரனை குறித்ததான ஒரு கதையை பார்க்குறோம். ஏன்னா ஏன் அந்த கதையை யார் சொல்கிறான்னா, இயேசு கிறிஸ்துவே பேதுருக்கிட்ட சொல்கிறார். எதற்காக சொல்கிறார்னா, பேதுரு கேட்குறாரு இயேசப்பா கிட்ட வந்து, நான் என் சகோதரன் எனக்கு விரோதமாக தவறு செஞ்சு நான் எத்தனை தடவை அவனை மன்னிக்கணும், 70 தடவையா 70 தர மட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பவுல் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அப்போ பேதுருக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்குறாருன்னா, ஒரு ஓமையின் மூலமாக விளக்கம் கொடுக்குறாரு. என்னென்னா, ஒரு ராஜா இருக்கிறாரு, அந்த ராஜா வந்து தன்னுடைய காரியங்களெல்லாம் தன்னுடைய ராஜ்யத்தின் காரியங்கள்லாம் கணக்கு பார்க்கும் போது தனக்கு கீழே இருக்கிற ஒரு ஊழியக்காரன் தன்னிடத்துல கடன்பட்டிருக்கிறான். எவ்வளவுன்னா 10,000 தாளந்து அவன் கடன்பட்டிருக்கிறான். இந்த 10,000 தாளந்து கடன்பட்ட உடனே அவன் கணக்கு பார்க்கும் போது அதை பார்த்த உடனே அவனை கூப்பிடுறான். கூப்பிட்டு, ஏய், நீ என்கிட்ட 10,000 தாளந்து வாங்கிட்டு இருக்க, நீ கொடுக்காம இருக்கிற, நீ சீக்கிரத்துல உன் பெஞ்சாதி உன் பிள்ளைங்க உனக்குள்ள எல்லாத்தையும் நீ விற்று என்ன என்ன பண்ணு, என்னுடைய கடனை நீ அடைக்கணும் அப்படின்னு சொல்றான். உடனே அவன் என்ன பண்றான், வாசிக்கலாம் அந்த வசனத்தை வாசிக்கலாம். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். பார்க்கிறோம் இங்க மத்தேயு 18:1 இப்போ வாசித்தது என்னென்னா 25-26 நம்ம வாசித்தோம். அங்கே பார்க்குறோம் அந்த ஊழியக்காரன் என்ன பண்ணா, அந்த ராஜாவுடைய முன்பாக தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவரே, என்னுடைய இடத்துல பொறுமையாக இருந்தேன்னு சொல்லி அவன் கெஞ்சினபடினால ராஜா பார்த்தாரு. அவனுக்கு தருணம் கொடுக்கல, நீ சரி உனக்கு இன்னும் சில ஆண்டுகள் தர்றேன், நீ வந்து இந்த கடனை அட அப்படின்னு சொல்லலை. அந்த ராஜா எவ்வளோ ஒரு நல்ல ராஜா பாருங்க, அவனுக்கு மனதிறங்கி உனி கடனே எனக்கு செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். எத்தனை ரூபாய் அவருக்கு மன்னிச்சாரு, 10,000 தாளந்து, 10,000 தாளந்தை மன்னிச்சிட்டாரு. இப்போ பாருங்க, இப்போ இவன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு கீழே இருக்கிற ஒரு உடன் வேலைக்காரன் அவன் என்ன பண்ணிட்டான், இவன்கிட்ட கடன் வாங்கியிருக்கான். இவன்கிட்ட எவ்வளோ கடன் வாங்கியிருக்கான், வெறும் 100 வெள்ளிக்காசு, அதாவது 100 தினார்.
பாருங்க உங்களுக்கு நீங்க ரெண்டையுமே அது வந்து அந்த ஊழியக்காரன் வாங்கினது 10,000 தாலந்து இவன் வாங்கினது 100 வெள்ளி காசு இப்போ உங்களுக்கு கம்பேர் அதை ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம் ஏன்னா இது வந்து 1 தாலந்துலையும் 1 வெள்ளி பணத்துலையும் இருக்கலாம் நான் இந்த ரெண்டையும் ஒரே கணக்கில் நம்ம போட்டுக்குவோம் அப்போ பாருங்க இவன் 10,000 தாலந்து வாங்கியிருக்கான் ஒரு தாலந்துக்கு எத்தனை வெள்ளி பணம்னா 6,000 வெள்ளி பணம் ஒரு தாளந்துக்கு எவ்வளவு வெள்ளி பணம் 6,000 வெள்ளி பணம் அப்ப ராஜா வந்து அந்த ஊழியக்காரனுக்கு எவ்வளவு மன்னிச்சிருக்கிறார்னா நீங்க கணக்கு பாத்தீங்கன்னா 6,000 × 10,000 போட்டீங்கன்னா 6 கோடி ரூபாய் கொடுப்பாரு 6 கோடிய அவர் மன்னிச்சிருக்கிறாரு ஆமா 6 கோடி அவர் என்ன பண்ணிருக்கிறாரு மன்னிச்சிருக்கிறார் ராஜா 6 கோடியை மன்னிச்சிருக்கிறாரு ஆனா 6 கோடி மன்னிப்பு பெற்ற அந்த அந்த ஊழியக்காரன் தனக்கு கீழே இருக்கிறதான ஒரு மனுஷன் அவன் எவ்வளவுக்கு கடன் வாங்கியிருக்கான் வெறும் 100 வெள்ளி பணம் பாருங்க 6 கோடிக்கும் 100 வெள்ளி பணம் 6 கோடி வெள்ளி பணத்துக்கும் 100 வெள்ளி பணத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டுமா நீங்க யோசித்து பாருங்க ராஜா ஊழியக்காரனுக்கு 6 கோடி வெள்ளி பணத்தை மன்னிச்சிருக்கிறாரு ஆனா இந்த ஊழியக்காரன் தன்னுடைய உடன் வேலைக்காரனுக்கு 100 வெள்ளி பணத்தை மன்னிக்காம அவன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சு அவனை என்ன பண்ணிட்டான் போய் காவல்ல போய் அவனை ஒப்படைச்சு இதை நீ தீர்க்கிற வரைக்கும் நீங்க இருந்து போக முடியாதுன்னு அவனை சொல்லிட்டான் இதை பார்த்த மற்ற ஊழியக்காரர்கள் ராஜா கிட்ட போய் சொல்றாங்க ராஜாவே நீங்க அவனுக்கு மன்னிச்சிங்க எவ்வளவு மன்னிச்சிங்க 6 கோடி வெள்ளி பணம் மன்னிச்சிங்க ஆனால் அவன் தனக்கு கீழே இருக்கிறவனு 100 வெள்ளி பணம் மன்னிக்காம அவனை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க அவன் கழுத்து அவன் தொண்டையை நெரிச்சு அவன் கடனை தீர்த்து கொடுக்குற வரைக்கும் நீ வந்து அவனை ஜெயிலில் போட்டுட்டான் காவலில் போட்டுட்டான் அவன் எவ்வளவோ கெஞ்சினான்டா ராஜாவே ஆனால் இவன் என்ன பண்ணவே இல்லை என்கிட்ட பொறுமை இவன் என்ன சொன்னானோ அதே வார்த்தைகளை தான் இவன் வந்து ராஜா கிட்ட என்ன சொல்லி இந்த ஊழியக்காரன் கேட்டானோ அதே வார்த்தைகளை தான் அந்த உடன் வேலைக்காரன் இவன் இந்த ஊழியக்காரன்ட்ட சொல்லி கேட்கிறான் ஆனால் அவன் மன்னிக்கவே இல்லை போய் காவலில் போட்டுட்டு இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு என்ன வந்துச்சுன்னு பார்த்தோம்னா வாசிக்கலாம் 32 வசனத்துல இருந்து வாசிக்கலாம் அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து கொள்ளாத ஊழியக்காரனே நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன் நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலையக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அடுத்த வசனம் அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாத்திக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான் ஹல்லேலூயா இங்க பார்க்கிறோம் பாருங்க இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு என்ன வந்துச்சான் கோபம் வந்தது அந்த ஆண்டவன் கோபம் அடைஞ்சானா பாருங்க ராஜாவோட கோபத்துக்கு முன்னாடி நம்ம யாராவது நிக்க முடியுமா பாருங்க ராஜா கோபம் அடைஞ்சு நான் மன்னிச்சது மாதிரி நீ மன்னிக்க வேண்டாமான்னு சொல்லி அவனை என்ன பண்ணிட்டான் உபாதிக்கிறவனுடத்துல கையில ஒப்பு கொடுத்துட்டான் பாருங்க இன்றைக்கு கூட நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நம்ம பிறந்ததுல இருந்து நமக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நம்ம சாகுற வரைக்கும் நம்ம எல்லா பாவத்தை நம்ம செஞ்ச எல்லா பாவத்துக்காகவும் அவர் என்ன பண்ணிட்டாரு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டு அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய எல்லா பாவத்தையும் அவருடைய விலையேறப்பட்ட மாசற்ற குற்றமற்ற ரத்தத்தினால கழுவி சுத்திகரிச்சு நமக்கு மன்னிப்பு கொடுத்துட்டாரு ஆனா இன்னைக்கு நமக்கு நம்முடைய உடன் பிறந்தவங்களா இருக்கலாம் உறவினர்களா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் வேலை பார்க்கிற இடத்துல இருக்கிற உடன் உடன் நம்மளுடைய கொலீகா இருக்கலாம் அல்லது நம்ம கூட படிக்கிறவங்களா இருக்கலாம் யாரா இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய வீட்டாரா இருக்கலாம் நம்ம அவங்களை மன்னிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் என்ன முதல்ல என்ன நடக்கும்னா தேவனாகிய கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும் நமக்கு இது வரைக்கும் மன்னிச்சாரு பார்த்தீங்களா அந்த மன்னிப்பு நம்மளை விட்டு எடுபட்டு போயிடும் பாருங்க எஸ்எஃப்ஆ நம்மளை மன்னிக்காட்டா நமக்கு என்னங்க இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைங்க நமக்கு பரலோகமும் கிடையாது ஏன்னா நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டாதான் நம்ம பரலோகத்துக்குள்ளே போக முடியும் ஏன்னா இப்ப நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படாட்டா நமக்கு பரலோகம் கிடையாது இப்ப பாருங்க முதலாவது நம்ம மன்னிக்காட்டா நமக்கு பரலோகமே கிடையவே கிடையாது இதனாலதான் இப்ப பிசாசானவன் இன்னைக்கு ஏன் மன்னிக்க முடியாம ஜனங்களை வந்து அவன் மன்னிக்க முடியாத சுபாவத்துக்கு நேரம் நடத்துறான்னா அவனுடைய நரகத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்காக எப்படியும் ஜனம் தேவன்கிட்ட போயிடக்கூடாது பரலோகத்துக்கு போயிடக்கூடாது இவங்களை திருப்பணும் எப்படி திருப்புறது அவனுக்கு எடுத்த ஆயுதங்கள்ல ஒன்றுதான் இந்த மன்னிக்காத சுபாவம் பாருங்க மன்னிக்க முடியாத ஒரு தன்மை பார்த்துக்கோங்க அப்ப இன்றைக்கு
யார் யாரெல்லாம் மன்னிக்க முடியாத சுபாவத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க தேவனிடத்தில் போய் எதுவுமே கேட்கவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஜபங்கள் கூட கேட்கப்பட மாட்டாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கு 11:25-26 வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11:25-26 வாசிக்கலாம். நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டா இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். இங்க பார்க்கிறோம், பாருங்க, நம்ம மத்தேயு 18:5 பார்த்தீங்கன்னா ஜபத்தை குறித்து நம்ம பார்ப்போம். வரிசையா நீங்க பார்த்தீங்கன்னா மத்தேயு 18:19 வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்வார், நீங்க ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு ஜபம் பண்ணா நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரிசையை ஜபத்தை குறித்து பேசிட்டு வரணும். அப்போதான் பேதுரு கேட்பாரு மன்னிக்கிற சுபாவத்தை குறித்து எத்தனை தடவை மன்னிக்கணும். இந்த மார்க்கு 11:5 பார்த்தீங்கன்னா இந்த ஜபங்கள் கேட்கப்படுகிறதற்காக பார்க்கும்போது தான் இங்கேயும் மன்னிக்கிறத பார்க்குறோம். ஜபங்கள் கேட்கப்படுவதற்கும் மன்னிப்பும் தன்மைக்கும் ரொம்ப நெருங்கின உறவு, ரெண்டு ஒன்றே ஒன்று சார்ந்தது. தே ஆர் வெரி டிபெண்டன்ட். அவங்க ரெண்டு ஒன்றை ஒன்று சார்ந்தவங்க. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதானால்தான் நம்ம தேவனாயை கற்று நம்முடைய ஜபங்களை கேட்பார். மத்தேயு 5:5 கூட பார்க்குறோம், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன்னை பழி செலுத்த வந்தியா, காணிக்கை கொடுக்க வந்தியா, உனக்கு உன் சகோதரன் பேரில் குறைவு இருக்குதா, நீ அங்கே வச்சுட்டு நீ தூக்கிட்டு போகான்னு சொல்லாது, நீ எடுத்துகிட்டு போய் அவங்கள சமாதானமாயிட்டு வான்னு சொல்ல, ஏன்னா நீ போனத்துலேயுமே வரமாட்டோம்னு நம்ம அவரை பார்த்து அவருக்கு ஏசப்பாக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும். அதனால நீங்கள் வச்சுட்டு போய் உன் சகோதரனோட நல்மனம் பொருந்திட்டு வந்து நீ எனக்கு குழு அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்க, இந்த மன்னிக்க முடியாத சுபாவம் நம்மகிட்ட நம்ம தேவனிடம் நோக்கி நம்ம பண்ணுகிற ஜபமாகிய தூபத்தையும் நம்முடைய துதி ஸ்தோத்திரத்தையும் அது வாய்க்காம பண்ணிடும். பாருங்க, அது மாத்திரமல்ல, இங்க பார்க்கிற முதலாவது பார்த்தோம், தேவனுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்காது, நம்முடைய பாவங்கள்ல இருந்து நமக்கு மீட்பு கிடைக்காது. இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அன்றி வேறொன்று நாள் நமக்கு பாவத்துல இருந்து விமோச்சனம் கிடையவே கிடையாது. அப்ப நம்ம மன்னிக்காட்டா நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது, நம்முடைய ஜபங்கள் கேட்கப்பட மாட்டாது, நம்ம தேவனை நோக்கி ஏறெடுக்கிற எந்த ஒரு துதி ஸ்தோத்திரமும் அவரிடத்துல போய் சேரவே சேராது. இதுல முக்கியமா இன்றைக்கு நாம் இந்த உங்களிடத்துல முக்கியத்துவப்படுத்தி நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த மத்தேயு 18:5 அந்த 34 மறுபடி வாசிப்போம். அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாத்திக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். இங்க பார்க்கிறோம் அந்த ராஜா என்ன பண்ணான்னா, பட்ட கடனெல்லாம் தீர்க்கும் வரைக்கும் அவங்கள உபாதிக்கிறவன்றத்தில் ஒப்பு கொடுத்தான். அந்த இந்த காரியம் பாருங்க, இந்த நாட்கள் நான் வந்து ரொம்ப அதிகமாக என்னை வந்து பாதித்த ஒரு காரியம் இந்த உபாதிக்கிறவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியம். பாருங்க, இன்றைக்கு ஒருத்தவங்க இப்போ அவனுடைய கணவனால் ஒரு மனைவி வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம். அவங்க கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து இந்த கணவர் வந்து அவங்கள குடும்பப்படுத்தியிருக்கலாம், சித்திரவதை பண்ணியிருக்கலாம். ஒவ்வொரு மனைவியுமே ஒவ்வொரு பெண்ணுமே தன்னுடைய குத்திருமண வாழ்க்கைக்குள்ளே என்டர் ஆகும்போது பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு கூட கனவுகளோடு கூட தான் என்டர் ஆவாங்க. ஆனால் அவைகளெல்லாம் சிதறடிக்க போடும்போது அந்த சகோதரியினால் அந்த இளம் பெண்ணால் அதை தாங்கிக்கவே முடியாது தான். ஆனால் பாருங்க, இன்றைக்கு நிறைய பெண்களை, இன்றைக்கி ஆலோசனை கவுன்சிலிங்க்கு வர்ற பெண்களை, நிறைய ஹவுஸ் விசிட்டிங் போகும்போது வியாதியாக இருக்கிறவங்களை, அவங்களுடைய காரியங்களெல்லாம் நான் பார்க்கும்போது நான் ரொம்ப அதிகமாக வேதனைப்படுகிற ஒரு காரியம், என்னுடைய இதயத்தை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம் என்னென்னா, யார் யாரெல்லாம் தன்னுடைய மாமியாராலேயோ, தன்னுடைய தகப்பனாலேயோ, அல்லது தன்னுடைய உடன் பிறந்தவர்களாலேயோ, அல்லது தன்னுடைய தாயாலேயோ, தன்னுடைய கணவராலேயோ அவங்க காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், அல்லது பார்ஷியாலிட்டி அவங்களை பட்சபாதமாக நடத்தியிருக்கலாம். தாய் வந்து ஒரு பிள்ளைய ரொம்ப வசதி பண்ணி இன்னொரு பிள்ளைய அற்பமாக நினச்சி, அல்லது தகப்பை அப்படி அற்பமாக நினச்சி, அல்லது சொத்து பிரித்து கொடுக்கும் போது ஒரு பிள்ளைக்கு மட்டும் அதிகமாக கொடுத்து இன்னொரு பிள்ளைக்கு ஒன்றுமே கொடுக்காம இப்படி, அல்லது ஒரு பிள்ளைக்கு நல்ல இடத்துல நிறைய பணம் பவுன் போட்டு நகையை கல்யாணம் முடிச்சு கொடுத்துருப்பாங்க, இன்னொரு பிள்ளை ஏதோ ஏனோ தானோன்னு. ஸோ இந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த பெற்றோரை மன்னிக்க முடியாமல், அல்லது ஒரு கணவனால் பாதிக்கப்பட்ட மனைவிக்கு இந்த கணவனை மன்னிக்க முடியாமல், இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால பாதிக்கப்பட்டு மன்னிக்க முடியாத சுபாவத்தில் இருக்கிறவங்களுடைய காரியங்கள் என்னென்னா, இங்க பார்க்கிறோம் அவங்கள உபாதிக்கிறவங்களுடைய கரங்கள்ல கர்த்தர் கொடுத்துடுறாராம். பாருங்க, அந்த ராஜா எப்படி உபாதிக்கிறவங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறாரோ அதை போல இயேசுவும் யார் யாரெல்லாம் மன்னிக்கலையோ அவங்கள வந்து உபாதிக்கிறவங்களுடைய கைகள்ல கொடுத்துறாரு. பாருங்க, இந்த உபாதிக்கிறவன் யாருன்னா பிசாசு. பத்துக்கோங்க,
இந்த பிசாசோட கைகளில் கொடுத்துடுறார். ஏன்னா இதே இதை வந்து பவுல் கூட சொல்கிறாரு, இந்த ஒன்று கொரிந்தியர் 5 சொல்கிறாரு, அவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாளில் மீட்கப்படும்படி அவனுடைய சரீரத்தை நான் என்ன பண்ணுறேன், சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்க, அதை போல இங்கே பாருங்க, உபாதிக்கிறவனிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படும் போது இந்த சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துட்றாரு பாருங்களேன். அப்போ என்ன ஆகுதுன்னா பாருங்க, நான் பார்த்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சகோதரிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, பரிசுத்தமாக தன்னுடைய கற்பை பாதுகாக்கிறவங்க, பரிசுத்தமான ஒரு பெண், நல்ல குடும்ப பெண்கள், நல்ல ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறவங்க, நல்ல விருந்தோம்பல் பண்ணுறவங்க, தன்னுடைய பிள்ளைகளை நன்கு வளர்த்தவங்க. ஆனால் பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் ஒன்று என்னென்னா, கணவன் இவங்க எதிர்பார்த்த அன்பு கணவன்ட்டு கிடைக்கல, இவங்க எதிர்பார்த்த கணவனுடைய கவனிப்பு கிடைக்கல. பாருங்க, அதனால அதை மன்னிக்காததுனால இந்த வயோதிப நாட்கள்ல, அல்லது கொஞ்சம் சற்று பல நாட்கள் கழிஞ்ச பிறகு பாருங்க, அதை மன்னிக்காத சுபாவம் அவங்களுக்குள்ள கசப்பை உண்டாக்கி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த கசப்பும் வெறுப்பும் அந்த ஏமாற்றமும் அந்த அவமானமும் அந்த நிந்தைகளும் அவங்களுக்குள்ள அவங்கள மன்னிக்க முடியாத சுபாவத்துக்கு உருவாக்கி அவங்கள ஒரு பொல்லாத வியாதிக்கு மன நோயாளிகளா உருவாக்கியிருந்து பாருங்க. பார்த்தீங்கன்னா அப்போ நிறைய பேரை பார்க்குறேன், இன்னைக்கு பார்க்குறோம் டிமென்ஷியா, அல்சைமர்லாம், இந்த வியாதிகள், ஞாபக மறதி வியாதிகள்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் ஏன் அப்படின்னா, இந்த பெண்கள் என்ன பண்ணிடுறாங்க, இந்த சகோதரிகள் தங்களுக்கு பட்ட கஷ்டத்தை, அது ஆயிருக்கும் 30 வருஷம் 40 வருஷம் ஆயிருக்கும், சில பேருக்கு 50 வருஷம் கூட ஆயிருக்கும், ஆனால் அவங்களோட மைண்டில் அதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நேற்று நடந்தது போல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறாங்க. அதே போல் தன்னுடைய நாத்தனாரால், தன்னுடைய கணவருடைய உடன் பிறந்தவர்களால் அவங்க சொன்ன வார்த்தைகள், அவங்க பட்ட வேதனைகள், திருமண நாள் முடிஞ்ச நாட்களில் கூட்டு குடும்பமாக இருந்த பொழுது அவங்க அவங்க அவங்கள வேதனைப்படுத்தினது, கொடுமைப்படுத்தினது, இதெல்லாம் என்னமோ நேற்று நடந்தது போல் இவங்க மனசில் இவங்க தன்னைக்கும் அதை மெடிடேட் பண்ணி அதை தியானித்து யோசித்து இவங்க சிந்தையில் அதை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதுன்னா, நம்முடைய சிந்தையில் நம்ம ரெண்டு காரியங்களை சிந்திக்கலாம். என்னென்னா, நல்ல எண்ணங்களையும் நல்ல காரியங்களையும் சிந்திக்கலாம், இப்படிப்பட்ட பாதக எண்ணங்களையும் சிந்திக்கலாம். நம்ம நல்ல காரியங்களை சிந்திக்கும் போது நம்முடைய உடம்புல இருந்து சுரப்பிகள்ல இருந்து நம்மளோட உடம்பு என்ன பண்ணும், நல்ல சுரப்பிகள் வந்து நம்ம உடம்புல நல்ல சுரப்பிகள் இருக்குது, கெட்ட சுரப்பிகளும் இருக்குது. இந்த நல்ல சுரப்பிகள் என்ன பண்ணும், நல்ல ரசாயனத்தை சுரக்கப்படும், அது நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆனால் நம்ம பாதகமான காரியங்களை, வேதனையான காரியங்களை, நம்மளை கொடுமைப்படுத்தின காரியங்களை, கசப்பான காரியங்களை நம்ம எண்ணி அதே சிந்திக்கும் போது நம்முடைய சரீரத்திலிருந்து என்ன ஆகும்னா, பாதகத்தை உருவாக்கக்கூடிய ரசாயனங்கள் சுரக்கும் பாருங்க. இது என்ன பண்ணும், நம்முடைய சரீரத்தை கெடுத்து விடும், நம்முடைய உணர்ச்சிகளையும் அது கட்டுப்படுத்த ஆரம்பித்து விடும். பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த மன்னிக்காத சுபாவம் நமக்குள்ள கோபம், கசப்பு, துக்கம், குற்ற உணர்வு, பகை, அவமானம் போன்ற நச்சு சிந்தைகளை நமக்குள்ள உண்டாக்கி தீமையான உணர்ச்சிகளை நமக்கிட்டருந்து வெளிப்படுத்தும். இந்த பாதக எண்ணங்கள் என்ன பண்ணும், பாதகமான ரசாயனத்தை நமக்குள்ள, அதாவது வேதிப்பொருட்களை நம்முடைய மூளையிலேருந்து உருவாக்கி, நம்முடைய சரீரத்திலேருந்து உருவாக்கி நமக்கு என்ன பண்ணும், மன அழுத்தத்தை தரும், ரத்த கொதிப்பை உண்டு பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புலேருந்து காலி பண்ணிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய நரம்பு மண்டலத்தையும், இன்னும் பார்த்தீங்கன்னா நம்முடைய சரீரத்தினுடைய செயல்பாடுகளை குறைச்சி ஒரு கட்டத்தில் நம்ம உயிரையே மாய்ச்சி விடுங்க. இது அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அல்சர், சுகர், இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா பார்த்தீங்கன்னா, இந்த செக்ரியேஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ் தான். என்னன்னா, சில பேர் பாருங்கள், வயிறு எரிஞ்சு 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 மற்றவங்களாம் திட்டுவாங்க பாருங்கள், அவங்கள மன்னிக்க மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த எரிச்சல் என்ன பண்ணும், அவங்க வயிற்றுலேருந்து கெமிக்கல்ஸை சுரக்க வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணப்படும், அவங்களுக்கு அல்சரை உண்டு பண்ணிடும், வயிற்றில் என்ன பண்ணிடும், புண்களை உண்டு பண்ண ஆரம்பிச்சிடும். அதே போல் பாருங்கள், அந்த வயிற்று எரிச்சல், இந்த கோபம், வைராக்கியம் அவங்களுக்கு என்ன பண்ணிடும், சுகர் வியாதியை உண்டு பண்ணிடும். டாக்டர் ரெட்டி என்கிறதான ஒரு மருத்துவ நிபுணர் ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்திலேயே பொல்லாத உயிர்கொல்லி வியாதி எதுன்னா, உங்க சிந்தையில நீங்க வைத்திருக்கிற விருப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை எப்படி அவர் சொல்றாருன்னா, அவர் அந்த நீங்க ஒருத்தவங்க மேல நீங்க வெறுப்பை வச்சீங்கன்னா அவங்களுக்கு அது ஒண்ணுமே ஆகாது. இப்ப நீங்க ஒருத்தவங்களை மன்னிக்க முடியல, அவங்களை வெறுத்து ஒதுக்கி அவங்க மேல கசப்பா வச்சு நீங்க அப்படியே அவங்கள எப்ப பார்த்தாலும் அவங்கள கரைச்சு கூட்டிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள எதுவுமே அது தாக்காது, ஆனா நீங்க தான் பாதிக்கப்படுவீங்க.
அது அவர் எப்படி சொல்கிறாருன்னு பாருங்களேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு அதுக்கு ஒரு ஒரு நம்ம மனிதனுடைய உடம்புல எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புல இருக்கிற செல்ஸ் வந்து நிறைய செல்ஸ் இருக்குது. இதை ஒரு அவர் என்ன பண்ணுறாரு, பயோ ஃபோட்டோ எடுக்கிறாரு. அந்த பயோ ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம உடம்புல வந்து எவ்வளவு செல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 120 trillion செல்ஸ் நம்ம உடம்புல இருக்கான் பாருங்கள். நம்முடைய உடம்புல எவ்வளவு செல்ஸ் இருக்குது, 120 trillion செல்ஸ். அப்படின்னா என்னென்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, 12 பக்கத்தில் ஒரு 12 ஜீரோ போட்டுக்கோங்க, அதான் ட்ரில்லியன். 120 trillion 120 பக்கத்தில் ஒரு 12 ஜீரோவை போட்டுக்கிட்டிங்கன்னா அது நம்ம எப்படி சொல்கிறதுனே நமக்கு தெரியுது இல்லைங்க. நம்ம தமிழ் வழியில், அதாவது இந்திய வழியில் நமக்கு வந்து நமக்கு சொல்லவே முடியாது. ஸோ ஆங்கில வழியில் வந்து நம்ம ட்ரில்லியன் சொல்கிறோம். அப்போ 120 trillion ஆஃப் செல்ஸ் வந்து நம்முடைய உடம்புல இருக்கான் பாருங்கள். பாருங்க, 120 trillion செல்கள் நம்ம உடம்புல இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த பயோ ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது இந்த செல்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம உடம்புக்குள்ள. அது ரொம்ப ஜாலியாக மூவ் ஆயிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே போல அந்த 120 trillion செல்ஸும் ஒவ்வொன்றும் அதை மற்ற செல்ஸை வந்து ரொம்ப நேசிக்குதான் பாருங்க. அது அன்பு பாராட்டு தான். ஒன்று ஒன்று ரொம்ப சந்தோஷப்படுத்திக்கிட்டு சந்தோஷமா இருக்குதான். இப்படி இருக்கிற நிலைமையில் ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனுக்குள்ள இந்த 120 trillion செல்ஸும் சந்தோஷமாக இருக்குது. அப்போ அந்த மனுஷன் வந்து தனக்கு விரோதமாக ஒரு காரியம் செஞ்ச ஒரு மனுஷன் அவனால் மன்னிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மன்னிக்க முடியாமல் இந்த மனுஷனுக்குள்ள கசப்பும் வெறுப்பும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா இந்த மனுஷன் என்ன பண்ணுவான், இந்த மனுஷன் அந்த மனுஷனை வெறுக்க ஆரம்பிப்பான். அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லி நம்மளுடைய சரீரத்துக்குள்ள 120 trillion செல்ஸ் இருக்குது. அது உள்ளுக்குள்ளே நமக்குள்ள என்ன பண்ணி இருக்குது, ஜாலியாக சந்தோஷமாக ஒன்றை ஒன்று நேசிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்குது. இது நமக்குள்ளே இருக்கிற அந்த செல்ஸ், நம்ம அந்த 120 trillion செல்ஸை மட்டும் நேசிக்கிறது இல்லை, நம்முடைய சுற்றி நம்ம கூட இருக்கிறாங்க பாருங்கள், நம்ம பழகிறோம் பாருங்கள், அவங்க எல்லாருடைய செல்ஸையுமே இது நேசிக்கும் பாருங்கள். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு நபர் இன்னொரு நபரை வெறுக்கும் போது அந்த நபருக்குள்ளே இருக்கிற செல் வந்து கன்ஃபியூஸ் ஆகுமா, குழப்பமடையுமா, என்ன நம்ம வந்து அடுத்தவங்க செல்ல நேசிக்கிறோம், ஆனால் நம்ம மனுஷன் நம்ம யாருக்குள்ள தங்கியிருக்கிறோமோ அந்த மனுஷன் என்ன பண்ணுறோம், அடுத்தவனை வெறுக்கிறானே அப்படின்னு சொல்லி அது கன்ஃபியூஷனுக்குள்ளே போய் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, இதுவும் என்ன ஆகும்னா அந்த அவங்களோட செல்லை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருவான். அது அப்படியே இன் ஃபியூச்சரில் என்ன ஆகுமா, போக போக இந்த 120 trillion செல்ஸும் என்னம்மா ஒருத்தர் தான தனக்குத்தானே என்ன பண்ண ஆரம்பிச்சிருமா, வெறுக்க ஆரம்பிச்சிருமா. இது எங்கே கொண்டு போய் விடும்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்ற ஒரு பொல்லாத வியாதிகளுக்குள்ளே போய் நம்ம விட்டுறோம். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் என்னன்னா, இப்போ நமக்குள்ளே அது இருக்க 120 trillion செல்ஸ் இருக்குது. இப்போ எதிரியான வெளியிலேருந்து நமக்கு பாதிப்பு உண்டாக்கும்படி செல்ஸ் வரும்போது, கிருமிகள் வரும்போது இந்த செல் என்ன பண்ணும், உள்ளுக்குறுக்கில் இருக்க செல் அதை வந்து போராடி அதை துரத்தும். ஆனால் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்த பிறகு என்ன ஆகும்னா, நமக்குள்ளே இருக்கிற நல்ல செல்லே நமக்கு இன்னொரு செல்லை என்ன பண்ணும், நமக்குள்ளே இருக்கிற செல்லே நமக்குள்ளே இருக்கிற இன்னொரு செல்லை வந்து பகைக்க ஆரம்பிச்சு அதை அழிக்க ஆரம்பிக்கும். அப்போ இதுக்குள்ளேயே பகை வந்துச்சுன்னா வெளியிலேருந்து வர செல் என்ன பண்ண முடியாது, நம்மளை அந்த செல்லுடைய நோய்க்கு நம்மளை தப்பு வைக்க முடியாது. அப்போ நமக்கு எதிர்ப்பு சக்தி குறைந்து விடும் பாருங்கள். இன்றைக்கி இருக்கிறதுனே இந்த ருமேட்டைடு ஆர்த்ரைட்டிஸ் சொல்கிறோம் பாருங்கள், அது அதே போல டயாபெடிக்ஸ் டைப் 1 டயாபெடிக்ஸ், இதை போல லூப்பஸ், இன்னும் நிறைய வியாதிகள் அந்த பட்டியலிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள், வாட் ஆர் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அது நமக்கு நிறைய டிசீஸ் தெரியவே இல்லாத அந்த டெக்னிக்கல் நேம் நமக்கு புரிஞ்சுக்க முடியலை, அவ்வளோ டிசீஸ் இருக்குது பாருங்கள். காரணம் என்ன, மன்னிக்காததுனால பாருங்கள். பாருங்கள், ஒருத்தவங்களும் நம்ம மன்னிக்காததுனால நம்மளோட நமக்கு கிடைக்கிற மூன்றாவது காரியம் என்னென்னா, உபாதிக்கிறவங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய உடலினுடைய ஆரோக்கியம் போயிடும். உடலின் ஆரோக்கியம் இல்லை, மன ஆரோக்கியமும் போயிடும் பாருங்கள். நான் இந்த உபாதிக்கிறவங்க கையில் ஒப்பு கொடுத்த பிறகு அந்த ஆத்மாக்களை நான் பார்த்துருக்குறேன், அவங்களால தூங்கவே முடியாது. நைட்லாம் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, தூங்க முடியாமல் அல்லாலப்படுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலிக்குதுன்னு வாங்க, முதுகு வலிக்குதுன்னு வாங்க, வயிறு வலிக்குதுன்னு வாங்க, அவங்களுக்குள்ள பயம் வரும். ஏன்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இது இருக்குது, ஹார்மோன் இருக்குது. அந்த ஹார்மோன் என்ன செய்யும்னா, அந்த ஹார்மோன் என்ன செய்யும்னா அவங்களுக்குள்ள இந்த பாதிப்பை உண்டு பண்ணணும். ஒரு நிமிஷம் பாருங்கள், அட்ரினால் கோரிஸ்டால்னு ரெண்டு ஹார்மோன் இருக்குது. இதுக்கு பேரே பயமூட்டும் ஹார்மோன்ஸ்.
இது யாருக்குள்ள கிரியேட் செய்யும் அந்த பாதகமான எண்ணங்களை சிந்திச்சுட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, வெறுப்பையும் கசப்பையும் அவங்களுக்கு வந்து உமிழ்ந்துகிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களுக்குள்ள இந்த அட்ரினலின் கேரஸ்ட்ரால் என்கிறதான இந்த ஹார்மோன்ஸ் சுரந்து அவங்களுக்குள்ள பயத்தை உண்டாக்கும். அது மாத்திரம் இல்லை, செரோட்டோனின்ன்றதால நல்ல ரசாயனம் இருக்குது, நல்ல ஹார்மோன் இருக்குது, அதனுடைய அளவு குறையிறதுனால மனச்சோர்வு அவங்களுக்கு வந்துடும். அவங்களுக்கு எந்த வேலையுமே செய்ய இஷ்டமே இருக்காது, தனிமையில் உட்காந்துட்டே இருப்பாங்க, படுத்தே கிடக்கணும் போல் அவங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி நிறைய பேஷண்ட்டை நான் பார்க்குறேன், இந்த மன்னிக்க முடியாத சுபாவம் இருக்கிறவங்க ரெண்டு இடத்துல அதிகமாக இருக்கிறாங்க. எங்கே தெரியுமா? ஒன்று எங்கன்னா பிரிசனில், ஜெயிலில் நிறைய பேர் இருக்காங்க. இன்னொருத்தவங்க எங்கே இருக்காங்க தெரியுமா? ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் இருக்காங்க. நிஜமாக பாருங்கள், ஏன்னா யார் யாரால் மன்னிக்க முடியலையோ அவங்க இருக்கிற இடம், இந்த ரெண்டு இடம் தான் நான் மேக்சிமமாக பார்க்குறேன். ஏன்னா அந்த கசப்பையும் வெறுப்பையும் அவனுக்குள்ளே வச்சு அடக்க முடியாமல் அவன் கிரியை செய்கிறான், வெட்டுறான், கொள்றான், குத்துறான், கொலை பண்ணுறான், எங்கே போகிறான், ஜெயிலுக்கு போகிறான். இல்லை இதனால் வெளிப்படுத்த முடியலன்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே வச்சு அதை சிந்திச்சு செயல்படுறவங்க எங்கே போகிறாங்க தெரியுமா? மனநோய் மருத்துவர்கிட்ட போகிறாங்க. இல்லைன்னா அவங்களுக்குள்ள பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்து கேன்சர் கூட அதிகமாக கேன்சர் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது பாருங்க. இப்போ அல்சர், சுகர் எதுவாக இருக்கட்டும், இந்த நான் சொன்னேனே ஆர்த்ரிட்டிஸ், இதெல்லாமே வர்றதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இந்த மன்னிக்காத சுபாவத்தினால இந்த பாதக எண்ணங்களை தனக்குள்ளே வச்சு எப்போ பார்த்தாலும் கசப்பையும் வெறுப்பையும் மன்னிக்க முடியாத சுபாவத்தை உமிழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வர்றதுக்கான சாதகமான சூழ்நிலை இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்களுக்குள்ள அந்த பாதக எண்ணங்கள் அந்த பாதக ரசாயனத்தை சுரந்துட்டு இருக்கு. இப்போ பாருங்க, உபாதிக்கிறவனுடைய கைகளில் தேவன் ஒப்பு கொடுத்துறதுனால இவங்க இருக்கிற இடம் ஒன்று ஜெயிலாக இருக்குது, அல்லது எங்கே இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. தயவாக இன்றைக்கி நான் உங்களை அன்பு சகோதரிகளுக்கு நான் தயவாக சொல்கிறேன், இந்த செய்தியை கேட்குறவங்க யாராக இருந்தாலும் தயவு செய்து உங்களால் மன்னிக்க முடியாமையா யாரும் இருந்தாங்கன்னா இன்றைக்கி தேவனிடத்தில் கொண்டு வாங்க, தேவனுடைய சமூகத்துக்கு நீங்கள் அவங்களை கொண்டு வாங்க. நம்ம பார்க்குறோம், நமக்கு வந்து ஒரு அருமையான எக்ஸாம்பிள் யாருன்னா நம்ம இயேசுக்கு சொல்லலாம். நிறைய வேலைகளில் நம்ம நினைக்கிறோம் இயேசுப்பா வந்து அவர் மன்னிச்சார் நம்ம மன்னிக்க முடியுமா, இது வந்து ஒரு கோலத்தனம் இல்லையா, மன்னிக்கிறது வந்து ஒரு கோலத்தனம் இல்லையா அப்படின்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் மன்னிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது உங்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை தான் காட்டுது. பார்த்துக்கோங்க, நீங்கள் மன்னிக்கும் திறனை மட்டும் நீங்கள் வளர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இன்றைக்கி விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தங்களுடைய உணர்வுகளின் மேலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வல்லமையுடையவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க எளிதில் சீக்கிரத்தில் கோவப்பட மாட்டாங்க, இவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்மளுடைய நமக்குள்ள அந்த மன்னிக்காத சுபாவத்துக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. இப்போ பாருங்கள், ஒரு நல்ல வீடு கட்டணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த வீடு இப்போ நம்ம புதுசாக ஒரு இடம் வாங்குகிறோம், அது என்ன பண்ணும், முள் புதருமா இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், அதில் அப்படி வீடை கட்டுவோமா? ஒரு போதும் கட்ட மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த முள் புதரை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக்கிட்டு அந்த ஏரியாவை, அதுக்கப்புறம் நம்ம ஜபம் பண்ணிவிட்டு அந்த என்ன பண்ணுவோம், அந்த வேலையை ஆரம்பித்து நம்ம அஸ்திபாரம் போடுவோம். அதே போல் நம்முடைய சரீரம் நல்லா இருக்கணும்னா அதுக்குள்ள அந்த பாதக எண்ணங்களை வச்சுக்கிட்டு, அதிலையும் சொல்கிறாங்க இந்த பாதக எண்ணங்கள் ஏற்படுத்துகிற விளைவை வந்து ஃபோட்டோகிராஃப் எடுத்து பிரெயினில் பார்க்கும்போது அது ஒரு முள்ளை போல கருந்துளைகள் நிறைந்ததாக, முள்கள் நிறைந்ததை போல காணப்படுதான் பாருங்கள். ஆனால் நம்ம மன்னிச்சு மறந்து சந்தோஷமாக வாழ்கிறவங்களுடைய மூளையை வந்து ஃபோட்டோகிராஃப் எடுக்கும்போது அது ஒரு நல்ல அருமையான தோட்டத்தை போல காணப்படுதான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கு நம்ம யாராக இருந்தாலும், நமக்கு அவங்க என்ன துரோகம் பண்ணியிருந்தாலும் நம்ம மன்னிக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாகணும். நீங்கள் சொல்லலாம், என்னால் முடியவே முடியாது, அவங்க செஞ்ச காரியத்தை என்னால் மறக்கவே முடியாது, அது என்னுடைய இதயத்தில் பசு மரத்த ஆணியை போல பதிஞ்சிச்சு, என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பாருங்கள், ஒன்று கொரிந்தியர், ரெண்டு கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் கூட இவைகளை என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ரெண்டு கொரிந்தியர் 10வது அதிகாரம் வாசிக்கலாம், 4வது வசனம் வாசிக்கலாம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு கேற்றவைகளாய் இராமல் அறங்களை நில்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. பார்க்கிறோம் இங்க, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அறங்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. இங்க பாருங்க, நம்மளுடைய நீங்க சொல்றீங்கல்ல பசுமருத்த ஆணிய போல என் இதயத்துல பதிஞ்சிச்சு, அது பதியலை, நீங்கள் பதிய வச்சுட்டீங்க, அது இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு அரணை போல இருக்குது. இன்றைக்கி நிறைய இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டவங்கள்கிட்ட நான் போய் சொல்லுவேன், தயவுசெய்து மன்னிங்கம்மா,
தயவுசெய்து நீங்கள் இந்த காரியத்தை வந்து உங்கள் மனசில் வந்து எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்களால வந்து அதை விடுபட முடியலை. ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த தங்களுடைய தவறான இந்த பாதகமான எண்ணங்களை மன்னிக்க முடியாத சுபாவத்தினால கசப்புகளை வெறுப்புகளையும் விதைச்சு 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 அதை அஸ்திபாரமாக போட்டு போட்டு அரணை போல கட்டி வச்சுட்டாங்க பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அரணுக்குள்ள வந்து தப்பிக்கிறதுக்கு அவங்களால முடியலை பார்த்துக்கோங்க. ஆனால் ஏசப்பா கிட்ட வந்து அவங்க தன்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டால் அந்த அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கும் தேவனுடைய கிருபை வந்து நமக்கு பலன் கொடுக்குது. பாருங்களேன் பாருங்க, இப்படி மன்னிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஜீசஸ் தான் பாருங்களேன். அப்போ ஜீசஸை நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் கோர சிலுவையில் தொங்கும் போது நம்ம அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். லூக்கா 23:34 வாசிக்கலாம். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இங்கே பார்க்குறோம் ஏசப்பா பாருங்க, ஏசப்பா யாரை பார்த்து இப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை வந்து காரி அவரை மூஞ்சில் துப்பி வாரினால் அவரை அடித்து அவரை கண்ணை கட்டி அவர் கண்ணத்தில் அரைஞ்சு உன்னை யார் அடித்தான்னு சொல்லுன்னு பார்ப்போம்னு சொல்லி அவருக்கு அவர் செவப்பு அங்கியை தரித்து தலையில் முள் கிரீடத்தை சூட்டி யூதருடைய ராஜாவை வாழ்க என்று பரியா கையில் கோலை கொடுத்து அவரை பரியாசம் பண்ணி அந்த கோலால் அந்த முள் கிரீடம் சுட்டப்பட்ட தலையை அடித்து அவரோட சிலுவையை கொடுத்து அவரை ஒன்றுக்கு குறையா 39 சவுக்கடிகள் அவரை அடித்து அவரை சிலுவை தூக்க வச்சு அவரோட உடம்புல இருக்க எல்லா ரத்தமும் சிந்த அவரை கல்வாறு சிலுவையில் அவரை கைகளும் கால்களும் ஆணிகளால் கடவப்பட்டு தொங்கும் போது கூட இரக்கமற்றவர்களாக அவரை பரியாசம் பண்ணி தலையை துளுக்கி அவன் வந்து மற்றவங்களை ரட்சித்தான், தன்னைத்தானே இவரை ரட்சித்து கொள்ளட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவரை பரியாசம் பண்ணி கேலி பண்ணவங்க. சொல்லப்போனால் இவங்க எல்லாருக்காகவும் தான் அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்துருக்குறனா அது தெரியாமல் அவங்க எல்லாம் பரியாசம் பண்ணாங்க. அவங்கள பார்த்து தான் ஏசப்பா சொன்னார், பிதா கிட்டே சொல்கிறாரு, அப்பா இவங்கள மன்னிங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், நிறைய வேலைகளில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம சொல்கிறோம் முதல்ல அவங்க வந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கட்டும், அவங்க தப்பு பண்ணுன்ற அந்த உணர்வே இல்லாமல் அலையும் போது அவங்க தப்பு பண்ணிட்டோம் நான் ஐயோ நம்ம இப்படி பேசிட்டேனே நான் இவங்களை இப்படி செஞ்சுட்டேனுன்ற உணர்வே இல்லாமல் இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில் நம்ம தப்பு பண்ணதுக்கு அவங்க அனுபவிக்கணும், அவங்க அனுபவிக்காமல் இருக்கும்போது நான் எப்படி வாலண்டியராக போய் மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்க பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை என்ன, தனக்கிட்ட மன்னிப்பு கேட்கவே இல்லை, யாருமே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கவே இல்லை. சொல்லப்போனால் அவரை வந்து வேதனைப்படுத்தவங்க யாருமே மனம் வருந்தவும் இல்லை, தான் செஞ்ச காரியத்துக்கு மனம் வருந்தவும் இல்லை, இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் இல்லை, அவங்க சார்பில் அவங்க எதுவுமே செய்யலை, அவங்க பக்கத்தில் அவங்க வந்து துன்மார்க்கராக குடியரா தான் இருக்காங்க. ஆனால் ஏசப்பா பாருங்கள் அவங்களுக்கு மன்னிப்பு கேட்குறாரு, ஏவன்ட்ட பிதாவே இவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாருங்கள் இந்த சுபாவம் தான் நம்மக்கிட்ட வேணும். நம்ம வந்து மற்றவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும், அவங்க அதுக்காக வாழ்க்கையில் தப்புன்னு உணரட்டும், அப்புறம் நான் மன்னிக்கிறேன், அவங்க இனிமேட்டு இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு அவங்க என்கிட்ட சொல்லட்டும், இனிமேட்டு என்னுடைய விஷயத்தில் பழைய மாட்டேன்னு சொல்லட்டும், அப்புறம் நான் மன்னிப்பு கேட்குறேன். இப்படி தயவு செய்து சொல்லாதீங்க. இன்றைக்கு கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தையை நீங்கள் உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே நீங்கள் அதை உங்களுடைய சுபாவமாக நீங்கள் மாற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள் இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் தொங்கும் போது அவர் இந்த வார்த்தை சொல்கிறார் பாருங்கள், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அறியாமல் செய்கிறாங்கன்னு சொல்லி. இந்த வார்த்தையை கொடுத்து சமீபத்தில் அன்பு தம்பி அமல்ராஜ் ஒரு காரியத்தை சொன்னாங்க, அது என்னை ரொம்ப என்னை டச் பண்ணுச்சு. என்னன்னா இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் செய்யாத ஒரு நீதிமான் பாருங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சிலுவையில் என்ன சொல்கிறாரு, மன்னியும் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அவர் மாத்திரம் அவங்கள மன்னிக்காமல் இப்படிலாம் நம்ம இவங்களுக்காக இந்த ஜனத்துக்காக தானே நம்ம இவ்வளோ ரத்தம் சிந்துறோம், இவ்வளோ பாடுபடுறோம், இந்த ஜனம் நமக்கு இப்படி பண்ணுச்சேன்னு சொல்லி ஏசப்பா அவருடைய இருதயத்தில் வேதனைப்பட்டு கசப்பை வச்சு வெறுப்பை வச்சுருந்தார்னா இயேசு கிறிஸ்து பாதாளத்துக்கு போன பிறகு இந்த 3 நாள் அவர் உயிர் தெழுந்திருக்கவே முடியாது. ஏன்னா அவர் மன்னிக்காத ஒரு தவறை பண்ணியிருந்திருப்பார், அவர் பாவம் மன்னிக்க முடியாத சுபாவம் ஒரு பெரிய பாவம், அந்த பாவத்தை இயேசுவே செஞ்சிருப்பாராம். அப்போ இயேசு செஞ்சிருந்தா அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் வந்து அவரை உயிரோடு எழுப்பியிருக்க முடியாமல் ஒரு தடையாக இருந்திருக்குமா. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் மன்னித்ததுனால கர்த்தருடைய ஆவியானவர் அவரை வந்து எழுப்பினாராம். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், ரோமர் 8:11 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மருத்துவர்லேருந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறபடினால நம்முடைய சாவுக்கேதுவான சரீரத்தையும் அவர் என்ன பண்ணுவாராம்,
உயிர்ப்பிப்பாராம். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய உடம்புல சில உறுப்புகள் செயலிழந்து போயிருக்கலாம், ஒருவேளை நீங்க யாரையாவது மன்னிக்காம இருந்திருப்பீங்கன்னா இன்னைக்கு ஏசப்பாக்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா நான் மன்னிக்கிறேன், மனதார மன்னிக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கண்டிப்பா ஏசப்பா உங்களுக்கு மன்னிக்க உதவி செய்வது மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய ஆவியானவருடைய அந்த உயிர்த்தெழுந்த கர்த்தரை உயிரோடு எழுப்பின அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்க சர்வத்துக்குள்ளேயும் பாய்ந்து சென்று உங்களுடைய சர்வத்தினுடைய சத்த உறுப்புகளை அது உயிர்ப்பிக்கும். அது மாத்திரமல்ல, ஒருவேளை உங்களுடைய உறவுகள் செத்து போயிருக்கலாம், கணவன் மனைவி உறவு செத்து போயிருக்கலாம், அம்மா அப்பா உறவு செத்து போயிருக்கலாம், உடன் பிறந்தவர்களோட உறவு செத்து போயிருக்கலாம், உறவினர் நண்பர்களோட உறவு செத்து போயிருக்கலாம். இன்றைக்கு நீங்க மன்னிக்க அவங்க அவங்க தரப்புல நீங்க எதையுமே எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட சிந்தை அதுதான், எதிர்ப்பு தரப்பினர் இடத்துல எதையுமே எதிர்பார்க்காம மன்னிக்கிறதா இயேசு கிறிஸ்துவோட சிந்தை. அவங்க மாறட்டும் நான் அப்புறம் மன்னிக்கிறேன், இல்ல ஏசப்பா நம்ம மாறட்டும் அப்புறம் மன்னிக்கிறேன்னு சொல்லியிருந்தா நம்முடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? எது தரப்பினருடைய எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு மன திரும்புதலையும் மன வருத்தத்தையும் அவர் எதிர்பார்க்காம மன்னிச்சாரு பாருங்க. அதை போல இன்றைக்கு நீங்க மன்னிங்க, உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியெல்லாம் செத்து போன உறவுகளா இருக்கோ, செத்த நிலைமையில என்னென்ன காரியம் கிடக்குதோ, ஒருவேளை உங்களுடைய உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் செத்து போயிருக்கலாம், ஒரு வீடு கட்ட நினைச்சு கட்டாம முடியாம போயிருந்திருக்கலாம், அல்லது உங்க பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை இடிஞ்சு போய் கிடக்கலாம், அல்லது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை இடிஞ்சு போயிருக்கலாம், அல்லது உறவுகள் விடிஞ்சு போயிருக்கலாம், அல்லது பிசினஸ் இடிஞ்சு போயிருக்கலாம். எந்த காரியமா இருந்தாலும் யார் யாரை மன்னிக்க முடியல இன்னைக்கு மன்னிக்க ஒப்புக்கொடுங்க. உங்க கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, கர்த்தருடைய ஆவியினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அவைகள் எல்லாவற்றையும் மறுபடி உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சில பேருடைய வாழ்க்கையில நான் பார்த்துருக்குறேன் அவங்களால மன்னிக்க முடியாது. இன்னொன்று சொல்லப்போனால் அந்த மன்னிக்கக்கூடிய அந்த எண்ணம் கூட அவங்களுக்கு வர முடியாத அளவுக்கு பிசாசனவனால அவங்க முழுக கட்டப்பட்டிருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணும், தேவனத்தில் ஜெபம் பண்ணணும், குறிப்பாக ஆவியானவர்கிட்ட பலன் கேட்கும். நான் போன வாரமே நான் ஒரு வசனத்தை சொன்னேன், யோவான் எழுதின சுவிசேஷம் 14:16 நான் போன வாரமே இந்த வசனத்தை குறித்து உங்கள்கிட்ட சொன்னேன், எப்படி நமக்கு வந்து நம்ம கூட என்றென்றைக்கும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த கொடிய காலங்களுக்கு நம்மளை எப்படி தப்புவிப்பார் என்று சொல்லி நான் கடந்த வாரத்தில் சொன்னேன். இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அங்க பார்க்கிறோம் நமக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படியான சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை தேவன் நமக்கு தந்துருளுவார்னு சொல்றாரு. இந்த தேற்றவாளன், இந்த கம்ஃபர்டர் என்ற வார்த்தைக்கு மூல வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிரேக்க பதத்துல என்ன வார்த்தை போட்டிருக்குன்னா பாராக்ளிட் அப்படின்னு போட்டிருக்கு. பாத்துக்கோங்க, இந்த பாராக்ளிட்டா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்னா உதவி செய்கிறவர், அடுத்து என்னது நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவர், நமக்காக மன்றாடுகிறவர், நமக்காக வழக்காடுகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நம்முடைய பக்கத்துல நமக்கு நின்று நம்மளை தாங்குகிறவர் அப்படின்னு சொல்லி இந்த பாராக்ளிட்டாவுக்கு அர்த்தம் போட்டிருக்கப்ப பாருங்க. நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மளை ஆற்றி தேற்றி ஆலோசனை கொடுத்து நமக்கு உதவி செய்து நம்ம பலப்படுத்தி நம்ம கூட நிற்கிறவர் தாங்க அந்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆன அப்படின்னால நீங்கள் ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னால் இந்த சூழ்நிலையிலிருந்து இவங்களுடைய கசப்புலேருந்து இவங்களை குறித்த வெறுப்புலேருந்து இவங்களை மன்னிக்க முடியாத சுவாபத்திலேருந்து என்னால் வெளிவர முடியலை, இதனால் நான் உங்கள் சமூகத்துக்கு வர முடியாமல் இருக்கிறேன், என்னுடைய ஜெபம் கேட்கப்பட முடியாமல் இருக்குது, நான் சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறேன், என்னுடைய ஆசீர்வாதம் நான் இழந்து நிற்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, நான் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், என்னை உங்க கோபத்தை விட்டு நான் நீங்கணும், உங்க தேவ உங்களுடைய கோபாக்கிணைக்கு உள்ளாகி நான் இருக்கிறேன், இப்ப உங்க கோபாக்கிணையிலிருந்து நான் விடுதலை பெற்று உங்க ஆசீர்வதிக்கக்கூடிய நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற உங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிரியமுள்ளவளா நான் மாறணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க ஆவியானவர்கிட்ட கேட்டீங்கன்னா ஆவியானவர் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வார். பாருங்க, தேவனுடைய சமூகத்துல வந்து 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 நீங்க அப்பா உதவி செய்யுங்க, ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம வேதத்துல பார்க்கும்போது யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ரொம்ப ஒரு அருமை. இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியா இந்த மன்னிக்கிற சுபாவத்துக்கு நம்முடைய இருதயத்துல நீங்காத இடம் பிடிக்கிறவரு இந்த யோசேப்பு தாங்க. பாருங்க, அவருடைய சகோதரர்கள் அவரை வந்து கொல்லறதுக்கு வழி பார்க்குறாங்க. அப்புறம் கர்த்தர் அவரை குறித்து வச்ச திட்டங்கள் நிறைவேறணும்ல, அதனால அந்த கொலை திட்டம் நிறைவேறல. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அடிமையாக எகிப்து தேசத்துக்கு போகிற மீதியான் வியாபாரிகள்கிட்ட ஒரு அடிமையாக வச்சு போடுறாங்க. பாருங்க, அந்த நாட்கள்லாம் பாருங்க வேலைக்காரர்களுக்கு கூட கிடைச்ச மரியாதை கூட அது அடிமைகளுக்கு கிடைக்காது. அடிமைகள்னா அவங்கள வந்து ரொம்ப கீழ்த்தரமானவங்க. பாருங்க, அவங்களுக்கு வந்து உணர்வுகள் செத்து போயிருக்கணும், ஏன்னா அவங்களுக்கு உணர்வுகள் அவங்க உணர்வுகள் மதிக்கப்படவே மாட்டாது.
அவங்க வந்து ஒரு 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 நடமாடும் ரோபோக்கள் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பாருங்க. அது அடிமைகள், ரொம்ப மோசமான கீழ்த்தரமா நடத்தப்படுகிறவர்கள் தான் அடிமைகள் பாருங்க. அப்ப ஒரு தகப்பனுக்கு பாசமா பலவர்ண ஆடைகள் போட்டு, அந்த பலவர்ண ஆடைகள் யார் போடுவா அந்த நாட்கள்ல, பெரிய பணக்கார வீட்டுல ராஜகுமாரர்கள் ராஜகுமாரத்திகள் பெரிய பணம் படைத்தவங்க வீட்டுல இருக்கிற செல்ல பிள்ளைகளுக்கு இந்த பலவர்ண வஸ்திரம். இப்ப பாருங்க, யோசேப்பு பலவர்ண வஸ்திரத்தை உடுத்தினவனா தகப்பனுடைய அன்புல அவ்வளவு செல்லமா இருந்த பிள்ளை பாருங்க, திடீர்னு என்ன ஆயிடுச்சு, அப்படி அப்சைட் டவுன் ஆயிடுச்சு. என்னது, செல்ல பிள்ளையா பணக்கார வீட்டில் இருந்த பிள்ளை இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு அடிமை, இல்லை அடிமையாக விற்கப்பட்டு போயிட்டான் பாருங்க. 17 வயசுல ஒரு அடிமையாக அவன் விற்கப்பட்டு போயிட்டான் பாருங்க. அவனுடைய சகோதரர்கள் அவனை வந்து இப்படியா அவனுக்கு ஒரு பெரிய தீங்கை பண்ணிட்டாங்க. தகப்பனுடைய அன்பை விட்டு பிரித்து, குடும்பத்தை விட்டு பிரித்து, அவனை கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளுறதை போல ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே தள்ளிட்டாங்க. அடுத்து பாருங்க, இவன் போய் வேலை பார்த்த இடத்துல பாருங்க, அங்கேயும் பார்த்தீங்கன்னா போத்திபாருடைய மனைவி அவளுக்கு தீங்கு செய்யா நினைச்சா அதை அவளை வந்து பாவம் செய்ய அழைத்தான். ஆனால் அவன் வந்து அதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணதுனால, நிராகரித்ததுனால அவளும் என்ன பண்ணினா, இவனை மேலே தவறான தப்பிதங்களை குற்றங்களை சுமத்தி இவனை ஜெயிலில் போட்டுறாங்க. ஆனால் பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், அவன் என்ன பண்ணான், இவங்க எல்லாரையுமே மன்னிச்சுட்டான் பாருங்களேன். எவ்வளோ பெரிய தவறு, இவனுடைய பட்சத்தில் இவன் ஒருமே யாருக்கும் அவன் ஹார்ம் பண்ணவே இல்லை, யாருக்கும் அவன் வந்து எந்த கஷ்டமும் கொடுக்கவே இல்லை. ஆனால் காரணம் இல்லாமல் இவனுக்கு மேலே பாருங்கள் இந்த கஷ்டம். ஆனாலும் அவன் எல்லாரையும் மன்னிச்சான். மன்னிச்சதுனால கிடச்சது என்ன, அவனுக்கு ராஜ பதவி கிடச்சிச்சு. அவன் பாருங்கள், அவனுக்கு திருமணம் முடிஞ்ச அந்த முதல் பையனுக்கு அவன் என்ன பேர் வைக்கிறான் பாருங்கள். ஆதியாகமம் 41:51 வாசிக்கலாம். ஆதியாகமம் 41:51 வாசிக்கலாம். அதில் அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், என் வருத்தம் யாவையும் தேவன் மறக்கும்படி எனக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன பண்ணி பேர் வைக்கிறான், மனாசே அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறான். பாருங்கள், நம்முடைய அவனுடைய சகோதரர்கள் செய்த காரியம், அந்த போத்திபாவுடைய மனைவி செய்த காரியம், இது எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு அவனுக்கு யார் உதவி செய்தான்னா தேவன் உதவி செய்தாராம் பாருங்க. ஹலேலூயா. அப்போ யோசேப்புக்கு உதவி செய்த தேவன் நமக்கு உதவி செய்யாமல் இருப்பார், நமக்கு கண்டிப்பாக உதவி செய்வாருங்க, கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார் பாருங்க. அவன் மன்னித்ததுனால அவன் குறைஞ்சு போகவே இல்லைங்க, அவனுக்கு கிடைச்ச உயர்வை பார்க்குறோம். காவலில் இருந்தவன் காவலில் அவன் போட்டா, போத்திபாரனுடைய மனைவி காவலில் போட்டா, ஆனால் கிடைச்சது என்னது, உயர்வு. வாசிக்கலாம் ஆதியாகமம் 41:41-44 பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2 ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு படியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். பார்க்கலாம் எவ்வளோ பெரிய உயர்வு பாருங்களேன், ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தை போட்டு ராஜாவுடைய வாகனத்தில் ஏற்றி தேசமெங்கும் போய் எல்லாரும் அவனை என்ன பண்ணணுமா, கெண்டனிட்டு பணியுங்கள்னு சொல்லி அவனை பணிய வைக்கிறான். தேசத்தில் அனைவரும் அவனுக்கு முன்பாக பணிய வைக்கிறார் பாருங்க. பாருங்க, யோசேப்பு பிறரை மன்னிச்சதுனால அவனுக்கு கிடைத்தது உயர்வு. அது மாத்திரம் இல்லை பாருங்க, யார் யார் இவனுக்கு வேதனைப்படுத்தினாங்களோ, யார் யாரை இவன் மன்னிச்சானோ அவங்கெல்லாம் இவன் காலில் விழும்படி ஆண்டவர் செய்தார் பாருங்க. நான் நினைக்கிறேன், முதலாவது அந்த பொண்ணு இருக்கா பாருங்க, போத்திபாருடைய மனைவி, அவளே வணங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். எப்பன்னு கேட்குறீங்களா, ராஜா பார்வோன் சொல்கிறாரு, நீங்கள் ஊர்வலமாக கூட்டிகிட்டு போய் எல்லாரும் என்ன பண்ணுங்க, தண்டனிட்டு பண்ணியுங்கள். அப்போ நான் என்னோட நம்பிக்கை என்னென்னா, எல்லாரும் தண்டனிட்டு பண்ணியும் போது அந்த பொம்பளை என்ன பண்ணியிருப்பா, தண்டனிட்டு பணிஞ்சிருப்பா பாருங்க. ஒருவேளை அவளை மன்னிக்காமல் இருந்திருந்தான், நம்ம யோசேப்பு மன்னிக்காமல் இருந்திருந்தா அந்த உயர்வு கிடைச்சிருக்குது. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 42:6 வாசிக்கும் போது, வாசிக்கலாம் 42:6, யோசேப்பு அந்த தேசத்துக்கு அதிபதியாக இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். பார்க்கிறோம், முதலாவது பார்த்தோம் போத்திபாருடைய மனைவியும் தண்டனித்து வணங்கியிருப்பான்னு, இங்கே பார்க்குறோம் அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் முகங்கும்
உட்புறவிழுந்து வணங்கினார்களாம் பாருங்க. அப்ப நீங்க மன்னிக்கிறதுனால நீங்க குறைஞ்சு போகவே மாட்டீங்க, நீங்க மன்னிக்கிறதுனால நீங்க தாழ்ந்து போகவே மாட்டீங்க. ஏன் தெரியுமா? நீங்க மன்னிக்கும் போது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், ஆதியாகமம் 39:3 வாசிக்கிறோம், யோசேப்போட கர்த்தர் இருந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன் அவன் மன்னிக்கிறவனா இருந்த அப்படின்னால கர்த்தர் அவனோடு இருந்தார். அது மாத்திரம் அல்ல, அதே ஆதியாகமம் 41:38 பார்க்கிறோம், தேவ ஆவியானவரும் அவனோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்ப நாம் மன்னிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதற்காக, நம்மை உயர்த்தும்படிக்காக. அது மாத்திரம் அல்ல, இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமாங்க, யோசேப்புக்கு வந்து 2 பிள்ளைங்க. நீங்க பாத்தீங்கன்னா 12 கோத்திரத்துல ரூபன்ல இருந்து பென்யமீன் வரைக்கும் எடுத்துக்கோங்க, யாரோட பிள்ளைகளும் கோத்திர பிதாக்களை வரவே மாட்டாங்க. அவங்கவுங்க தான் வருவாங்க. இப்ப ரூபன்னா அவர் மட்டும்தான் அந்த கோத்திர பிதா, யூதானா யூதா மட்டும்தான் கோத்திர பிதா, ஆசேர்னா ஆசேர் மட்டும்தான் கோத்திர பிதா. ஆனா இந்த யோசேப்புக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 2 பிள்ளைகளுமே வருவாங்க. லேவி இருந்த இடத்துக்கு என்ன பண்ணிருப்பாங்க, இந்த 2 பேரையும் போட்டு அந்த 12 கோத்திரத்துல வந்து இவங்க மனாசே ஒரு கோத்திரம், எப்ராயிம் ஒரு கோத்திரம். பாருங்க, அப்ப இன்றைக்கு நாம மன்னித்தோம்னா நம்ம சந்ததி ஆசீர்வாதமா இருக்குங்க. ஆண்டவர் நம்முடைய சந்ததியினுடைய தலைகளையும் உயர்த்துவாருங்க. நிஜமா சொல்றேன், யார் யாரெல்லாம் மன்னிக்காம இருக்கிறாங்களோ நீங்க பாருங்களேன், அவங்க வேதனைப்படுவாங்க, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களும் வேதனைப்படும், குடும்பமே வேதனைப்படும். யோசிச்சு பாருங்க, தானும் தன்னையும் வேதனைப்படுத்திக்குவாங்க, சுற்றி இருக்கிறவங்களே வேதனைப்படுத்திப்பாங்க. ஆனா யார் மன்னிக்கிறாங்களோ அவங்களும் ஆசீர்வாதமா இருப்பாங்க, அவங்க சந்ததியும் என்ன பண்ணப்படும், ஆசீர்வதிக்கப்படும். அதே போல பாருங்க, நீதிமொழிகள் 19:11 நம்ம வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 19:11 வாசிக்கலாம். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. பார்க்கிறோம், குற்றத்தை மன்னிப்பது நமக்கு மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா. பார்க்கிறோம், யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவனுக்கு மகிமை வந்தது, மகிமையின் மேல மகிமை வந்தது. அப்ப பாருங்க, இந்த நாளில் கூட ஏசப்பாவுடைய பாதத்துல நம்மளை அர்ப்பணிப்போம். இன்றைக்கு நம்ம கன்க்ளூஷனுக்குள்ள வந்துருவோம், நம்ம இறுதி பகுதிக்கு வந்துருவோம். இன்றைக்கு ஆண்டவுடைய சமூகத்துல முழு இருதயத்தோட திறந்த மனதோடு கூட நீங்க தேவ ஆவியினர் உங்களுக்குள்ள கிரியை செய்யும்படி உங்களை அர்ப்பணிங்க, தயவு செய்து அர்ப்பணிங்க. ஏன்னா நீங்க வாழணும், நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நம்மளை எப்படி வாழணும், நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்ம வற்றாத நீரோட்டை போல வளமிக்க தோட்டத்தை போலதான் நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்மளை நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புறாரு. ஒரு போதும் நம்ம கெட்டு போகணும், நம்ம கஷ்டப்படணும்ன்றது ஆண்டோட சித்தமே கிடையாது. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்றதான் ஆண்டவுடைய வார்த்தை. ஆனபடியினால ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதம் நம்ம பெற வேண்டிய மக்களே ஒழிய, நம்ம குன்றியோ நம்ம குறைந்தோ நம்ம வேதனைப்பட வேண்டிய மக்களே கிடையவே கிடையாது. பாருங்க, அப்ப முதலாவது பாருங்க, நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களை மன்னிக்கணும். ஏன் மன்னிக்கணும்னா, நம்ம பாவங்கள் முதலாவது மன்னிக்கப்படும்படியாக, நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக. நாம மன்னிப்பு பெற்றாதாங்க நம்ம பரலோகம் போக முடியும், நாம மன்னிப்பு பெற்றாதாங்க தேவனுக்கு வந்து இறக்கம் பெற முடியும். ஆனபடினால முதலாவதாக நாம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்படும்படியாக நம்ம மற்றவங்க பாவங்களை நம்ம மன்னிக்கணும். ஏன்னா எபேசியர் 4:31-32 வாசிக்கலாம். எபேசியர் எழுதின நிருபம் 4:31-32 வாசிக்கலாம். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாருங்க, சகல விதமான கசப்பு கோபம் மூர்க்கம் கூக்குரல் தூஷணம் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்கட்டும், ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்க, தயவா மன உருக்கமா இருந்து கிறிஸ்துவுக்குள்ள தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் என்ன பண்ணுங்க, மன்னிங்க. அப்ப கர்த்தர் நம்மளை மன்னிச்சாரு, நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்களை மன்னிப்போம். அடுத்து நம்ம ஏற்கனவே 11:25-26 வாசிச்சோம், நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படும்படி நம்ம என்ன பண்ணணும், பிறரை மன்னிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இன்றைக்கு நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் நான் பாக்குறேன், அவங்களுக்கு தன்னுடைய பாவங்கள் நம்ம மற்றவங்களை மன்னிச்சாதான் நம்ம ஜபங்கள் கேட்கப்படும்ன்ற உணர்வே அந்த சத்தியமே தெரியாம சர்ச்சுக்கு வர்றாங்க, ஜபம் பண்றாங்க, ஆனா அவங்க ஜப கூறையை கூட தாண்டவே தாண்டாதுன்றது அவங்களுக்கு தெரியல. பாருங்க, அப்ப முதலாவது இன்றைக்கு அவங்க தங்களை அர்ப்பணிக்கணும்,
அவன் நிறைய பேர் கடனுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன காலையில் எந்திரிச்சு ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணும், ஞாயிறு ஆராதனைக்கு போகணும், விசேஷ கூட்டங்களுக்கு போகணும், அங்கே போய் முதலாளாக போய் உட்காரும். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால யாருக்குமே புண்ணியமே இல்லை. நம்ம கடமைக்காக ஆராதிக்கிறவர்கள் அல்ல, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்கள். நம்முடைய ஆராதனையில் உண்மை இருக்க வேண்டும். ஆனபடினால நம்ம என்ன மற்றவங்கள மன்னிச்சாதான் நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கும். ஆனபடினாலே நம்ம மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். ரெண்டாவது பாருங்க, நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய நம்ம சாயலை பிரதிபலிக்கும்படியாய் நம்ம அழைக்கப்பட்டவர்கள் பாருங்க. அப்போ ஏசப்பாவோட சாயல் என்ன நம்ம பார்க்க, அவரோட சாயல் என்னென்னு கிட்ட நிறைய சொல்லலாம். ஏசப்பா வந்து அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் அன்புள்ளவர், அவர் ஆவியாக இருக்கிறாரு, அவர் வெளிச்சமாக ஒளியாக இருக்கிறாரு. அதே போல் அவர் எப்படின்னா மன்னிக்கிறதுக்கு தயவு பெற்றவர். நீ தானியல் புத்தகம் 9:10 பார்க்குறோம், நம் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இறக்கமும் மன்னிப்போம் தான் பார்த்துக்கோங்க. அது மாத்திரமல்ல அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவர் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் எப்படி மன்னிக்கிறார், நம்முடைய பாவங்களை வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ, அவ்வளவு தூரத்துக்கு சமுத்திரத்தின் ஆழத்தில் நம்ம பாவத்தை எரிஞ்சுடுறாராம். அவர் அதை திருப்பி நினைக்கிறதே இல்லையாம் பாருங்க. எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க, அப்படி மன்னிக்கிறாராம் பார்த்துக்கோங்க. அப்போ நாமளும் என்ன பண்ணணும், அவருடைய சாயலை கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல அவருடைய சாயலை நாமளும் என்ன பண்ணணும், பிரதிபலிக்கணும். அப்போ கர்த்தர் நம்மளை ஒருபோதும் உபாதிக்கிறவங்க இடத்துல ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஏன்னா இன்னைக்கு பிசாசானவன் பாருங்கள், அவனும் அவன் வந்து அவனுக்கு வந்து மன்னிப்பே கிடையாது. அவனுக்கு வந்து மன்னிப்பில்லாத கேட்டகரியில் இருக்கிறான். இப்போ நம்ம மற்றவங்களை மன்னிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் அவனோட கேட்டகரியில் சேர்ந்துட வேண்டியது தான். அப்போ நம்ம என்ன இடம், நம்மளே என்ன பண்ணிடுவோம், பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் ஊடுருவி கிரியை செய்ய இடம் கொடுத்து விடுவோம். அதுதான் உண்மையில் தேவன் வந்து பொல்லாங்கினால நம்மளை சோதிக்கிறவரே இல்லை. அவனவன் தன் தன் இச்சையில இழுக்கொண்டு அவன் என்ன பண்ணுறான், சோதிக்கப்பட இடம் கொடுக்குறோம். அப்போ நம்ம என்றைக்கு நம்ம மற்றவங்களை மன்னிக்காமல் இருக்கிறோமோ அப்போ நாமளே பாதை உண்டாக்கிறோம். யாருக்கு, பிசாசானவன் உள்ளுக்குள்ள வர்றதுக்கு. ஏன்னா அவனுக்கும் மன்னிப்பு கிடையாது, நம்ம மற்றவங்களை மன்னிக்காதனால நமக்கும் ஏசப்பாக்கிறது மன்னிப்பு கிடையாது. அப்போ நம்ம ரெண்டு பேரும் அப்போ பிசாசும் நம்மளும் என்ன ஆயிரும், ஒரே டீம் ஆயிரும். அப்போ அவன் என்ன பண்ணிடுறான், ஈஸியாக நமக்குள்ளே புகுந்து நம்மளோட இடத்துல அவன் உபாதிக்க ஆரம்பிச்சு விடுகிறான். அதை பாருங்கள், அப்போ நம்முடைய ஆசீர்வாதம் போய்விடும், நம்முடைய எதிர்காலமே போயிடும் பாருங்களேன். மன்னிக்காவிடல் நம்முடைய எதிர்காலமே நாசமாக போயிடும். நம்மளும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, மற்றவர்களுக்கும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் தங்களையும் வாதிச்சுக்குவாங்க, தங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் வாதிச்சுக்குவாங்க. இந்த வேலையில் கூட நான் ஏற்கனவே சொன்னதை போல் இயேசப்பா வந்து எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பார்த்து யாரையுமே மன்னிக்கவே இல்லை பாருங்களேன். அவர் வந்து என்ன பண்ணார், நான் அவங்க முதல்ல நம்மகிட்ட வந்து மன்னிப்பு கேட்கட்டும், அவங்க மட்டும் வந்து சாரி கேட்கட்டும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஜனங்களில் அவங்க அந்த மன்னிப்பு கேட்குன்ற உணர்வே இல்லாத ஜனங்களுக்கு இயேசப்பா அவர் மன்னிப்பு கொடுத்தார். அது போல் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நம்மளுடையவர்களாக இந்த நாளில் கூட நம்மளையும் அர்ப்பணிப்போம். இந்த உபாதிக்கிறவங்க கையில் மாட்டிக்கொள்ளாமல் ஆசீர்வாதமாக வாழ்வோம், சந்தோஷமாக வாழ்வோம். நம்முடைய மூளையில் பாதக எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து நம்மளையே நம்ம பாதித்து கொண்டு ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாதபடி, பொல்லாத வியாதிகளுக்கு இடம் கொடுக்காதபடி மன்னிப்போம். இன்றைக்கு அந்த பொல்லாத வியாதிகள் நம்மளை விட்டு நீங்கிரும் பாருங்களேன். இயேசப்பாவுடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளே வெளிப்படும். இந்த வேலையில் கூட ஆணுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியறிந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே அப்பா தகப்பனே, அப்போஸ்தலனாகிய பவுல் 2 Corinthians 2:11 சொல்லுகிறார், அப்பா சாத்தானாலே மோசம் போகாத படிக்கு நான் அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்லுகிறாரப்பா. ஆம் தகப்பனே, அப்போஸ்தலனாகிய பவுல் மன்னிக்க முடியாத ஒரு நம்முடைய சுபாவம் நமக்குள்ள இருக்குமானா, அது பிசாசானவன் நம்ம தந்திரமா நமக்குள்ள உபயோகித்து நம்மளை மோசம் போக்கிடுவான். அவன் நம்மளை மோசம் போக்குறதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லுகிறாரப்பா. அப்படியா, இந்த நாளிலும் கூட இயேசப்பா இந்த வசனத்தை தியானித்து இந்த நாட்கள்ல நாங்க ஆண்டவரே உங்க வார்த்தைகள் மூலமா மன்னிக்க முடியாத சுபாவம் எப்படி தேவனுடைய கோபத்துக்கும் தேவனுடைய சமூகத்துல மன்னிப்பு கிடைக்காம தேவனுடைய தேவனுடைய தேவனாய கத்த
கர்த்தர் உபாதிக்கிறவனுடைய கைகளை ஒப்பு கொடுக்க ஏதுவாக மாறி ஆசீர்வாதத்தை இழந்து சரீரத்தை இம்மையிலையும் மறுமையிலும் நம்ம ஒரு வேதனை கூடான ஒரு வாழ்க்கைக்கு நேரம் நம்ம நடப்போம்னு சொல்லி நாங்கள் தியானிச்சோம். ஏசப்பா ஏசப்பா இந்த வேலையில கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க எங்க ஒவ்வொருவரையும் குறிச்சு நீங்க வச்சிருக்கிற திட்டங்கள்லாம் அருமையானவைகள் அப்பா. அங்க எரேமியா 29:11 வாசிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே நீர் எங்களை குறிச்சு வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, அவை நன்மைக்கு ஏதுவானவைகள், அவைகள் ஆரோக்கியத்துக்கு ஏதுவானவைகள், செழிப்புக்கு ஏதுவானவைகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே அப்பா உங்க நினைவின்படியே நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும். ஆண்டவரே எங்களுக்குள்ள இந்த கசப்புக்கோ வெறுப்புக்கோ ஆண்டவரே அப்பா தகப்பனை அப்பா மன்னிக்க முடியாத சுவாபத்துக்கோ நாங்கள் ஒருபோது இடம் கொடுத்து எங்கள் சரீரத்தையும் கெடுத்து எங்களையும் கெடுத்து எங்கள் வாழ்க்கையை கெடுத்து எங்கள் எதிர்காலத்தை கெடுத்து எங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் வேதனையை கொடுக்காதபடி நாங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவரே எப்பேற்பட்ட துரோகமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஆண்டவரே அப்பா கேலியா இருந்தாலும் ஆண்டவர் எப்பேற்பட்ட பரியாசத்திற்குள்ள நாங்கள் போயிருந்தாலும் அவமானத்துக்குள்ள நாங்கள் போயிருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவரே மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே அப்பா எங்களுக்கு உதவி செய்கிறவர் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமே. எங்க பக்கத்துல இருந்து எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எங்க மன்னிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆவியானவரே உங்க கரத்துல இந்த நாளில் கூட இந்த செய்தியை கேட்டு யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அவங்கள இருதயத்தை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி அவங்களை சித்திரவதப்படுத்தி அவங்க கொடுமைப்படுத்தின யாராக இருந்தாலும் அவங்க மன்னிக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா அவங்க மன்னித்து ஆண்டவரை நீர் வைத்திருக்கிற அற்புதமான எதிர்காலத்தை மகிமையான எதிர்காலத்தை சுதந்திரிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே யோசேப்பை போல ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில உயர்வை பெற்றுக்கொள்ளட்டும். ஏசப்பா யார் யாரெல்லாம் மன்னித்தாங்களோ அவங்க இவங்க முன்னாடி மண்டி போடுறதை நீங்க அவங்க பார்க்கும்படி செய்யுங்க. ஏசப்பா ஆண்டவரே அப்பா தகப்பனே அவங்க சந்ததிகளுக்கு அவங்களை ஆசீர்வாதமா மாற்றி மீட்பர் உலக இரட்சகருமாக இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.